Assalamualaikum, welcome to my channel. நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்ப வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஆட்டு குடல் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ ஆட்டு குடல் பாத்தீங்கன்னா பேக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இந்த மாதிரி நீட்ட குடல்லாம் இருக்கும். அது லைட்டா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த பெரிய மொத்த தோல் மாதிரி ஒரு குடல் இருக்கும். அது உள்ள நிறையா அழுக்கு இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு தடவை இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேலே உள்ள அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது நீட்டமாக உள்ள குடல் க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஹோல் உள்ள இருக்க ஈக்குச்சி விட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டு அதை திருப்பி விட்டுணும். அந்த குடல் திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்படி இழுத்திங்கன்னா அதில் உள்ள அழுக்குலாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த நீட்ட குடல் ஃபுல்லத்தையும் நம்ம ஈக்குச்சி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, இல்லைனா குடல் வெந்துடும். ஸோ அந்த தண்ணி பார்த்து மிதமான சூடாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெருசாக உள்ள மொத்த குடல்லாம் இப்போ அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 to 3 seconds அதில் இருந்தால் போதும். லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் உருக்கி வந்துடும். அப்போ நீங்கள் அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்த போது தோல் உரிக்க வருது. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். சில பேர் வந்து இந்த பிளாக் கலர் தோல் வந்து சாப்பிடுவாங்க. அது எப்படின்னா நம்ம தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம் இல்லையா, க்ளீன் பண்ணோன்னே சில ஆட்டில் வந்து குடலில் கொஞ்சம் பூச்சி இருக்கும், அது மாதிரி இருந்தால் சாப்பிடக்கூடாது. நல்லா க்ளீனாக உள்ள குடலில் வந்து நல்லா 2-3 தரம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் ஸ்கின்னு நல்லா உரிக்க வந்துடும். அது உரிக்க வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்புத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை சாப்பிடுவாங்க. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கெலாம் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இது மாதிரி போட்டு தண்ணியில் போட்டு உரித்து எடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 seconds சுடு தண்ணியில் இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அழகாக உரிக்க வந்துடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதே தண்ணிலையே இந்த நீட்ட குடலையும் போட்டுட்டு ஒரு 5 minutes கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அழகாக எல்லாமே உரிக்க வருது பாருங்கள். அழகாக ஒயிட் ஆகிடுச்சு. இப்போது எல்லாத்தையுமே இதே மாதிரி தோல் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அம்மா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 5 minutes நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த நீட்ட குடலையும் வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போது தோல்லாம் உரித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இல்லைனா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நீட்ட குடலையும் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா 2 குடலையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 to 4 times ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த அழுக்கு ஸ்மெல் எல்லாமே இருக்காது. அவ்வளோதான், இப்போ எல்லா குடலையும் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.